எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் நம்முடைய இந்தியாவுடைய 17வது பாராளுமன்ற தேர்தல். நமக்கு ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே நாளில் 39 தொகுதிகளிலேயும் தேர்தல் நடக்க இருக்கிறது. பாண்டிச்சேரியிலும் தேர்தல் நடக்க இருக்கிறது. 543 தொகுதிகள் இந்தியா முழுவதிலும் எல்லா இடத்திலும் தேர்தல் நடக்க கட்சிகள் எல்லாம் மும்முரமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவங்கவுங்க பல கூட்டணிகளை அமைத்து தாங்கள் தான் வெற்றி பெறுவதாக முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். தானியேல் 5:21 வசனத்தில், உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். கர்த்தர் தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார். யார் எந்த கூட்டணி அமைச்சாலும், யார் எந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டாலும், யார் என்ன இலவசங்களை அறிக்கையிட்டாலும், கர்த்தர் நியமிக்கிறவங்க ஆட்சியில் வர முடியும், கர்த்தர் குறிக்கிறவங்க தான் வர முடியும். என்னால் நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கிறார், நம்முடைய தேவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எந்த நாளும் இல்லாத அளவிற்கு இந்தியா முழுவதும் கிறிஸ்தவ திருச்சபைகள் இந்த தேர்தலுக்காக தான் தீவிரமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா மாநிலத்திலும் உபவாச ஜபம் நடந்து கொண்டிருக்கிறார். எல்லா மாவட்டத்திலும் உபவாச ஜபம் நடக்கிறாரு. எல்லா சபைகளிலும் ஜபம் நடக்கிறாரு. நம்முடைய ஜபத்தை தாண்டி ஒருவரும் ஆட்சிக்கு வந்துவிட முடியாது. நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அதனால நாம இன்னும் ஜெபிக்கணும், தீவிரமா ஜெபிக்கணும். ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், என் பிள்ளைகளாகிய நீங்கள் நான் எதிர்பார்க்கிற அளவு கருத்தாக நீங்க ஜெபம் பண்ணினால் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மாற்றும் பொழுது யாரும் அதை தடுக்க முடியாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்.